வணக்கம். இன்டர்நேஷனல் மியூசிக் யூனிவர்சிட்டின்ட 22வது லெசனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் டாக்டர் தர்ஷனன். இந்த கடந்த ரெண்டு முறையும் இந்த நியாபோட்டில் எங்களுக்கு பதில் எழுதுறதுக்கு ஒன்றும் செய்துவிட இல்லையே, அந்த சீக்ரெட் கோட் வேற இல்லையே. அப்படி என்று நீங்கள் உங்களினுடைய அக்கறையை வெளிக்காட்டியிருந்தீர்கள். இப்போ சில வேளைகளில் ஒரே விடயங்களை செய்கின்ற போது அது போர் அடித்து கொண்டே செல்லும். இதுதான் மனிதனினுடைய இயற்கை இயல்பு. இப்போ அதிலிருந்து சிறிய மாற்றங்களை உருவாக்கும் போது, அது கஷ்டமான மாற்றம் அல்லது இலகுவான மாற்றம் ரெண்டில் எதுவாக வேணுமென்றாலும் இருக்கலாம். இப்போ உங்களை கேள்வி கேட்க வைக்கும்போது, சிந்திக்க வைக்கும்போது, ஏன் அன்றைக்கு கேள்வி வந்திருக்குது, ஏன் அன்றைக்கு வர வேண்டிய கேள்வி வரவில்லை, இப்படியான வினாக்களை சிந்தனைகளை உங்களுக்குள்ளே இருந்து தூண்டும் போது, நீங்கள் கேட்கின்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு மாறாமல் குறையாமல் இருக்குமாறு தூண்டப்படும் அடிக்கடி. ரைட். அப்போ இதுக்கும் கேள்விகள், அந்த நியோபோட்டில் போடப்படாததுக்கும் சீக்ரெட் கோட் தரப்படாததுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்புன்னு பார்த்தால், போன முறை கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாவற்றுக்குமே, அதற்கு முதலில் கேட்கப்பட்ட கேள்விகளிலும் எல்லாவற்றுக்குமே விடை நம்பர் 2. உங்கள்கிட்ட 1 or 2 என்று தான் கேட்கப்பட்டிருந்தது. எல்லா கேள்விகளுக்குமே நீங்கள் கண்டுபிடிங்கோ, அதுக்குரிய விடையை 2 வகைகளில் கண்டுபிடிங்கோ என்று சொல்லப்பட்டிருந்ததில், ஒன்று நீங்களாக காதால் கேட்டு கண்டுபிடிங்கோ, அதுக்கு பிறகு நீங்கள் கண்டுபிடித்த அந்த உங்களினுடைய பதிலை வாய்ஸ் டூல்ஸை கொண்டு சரி பாருங்கோ என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே நீங்கள் அப்படி கண்டுபிடித்து முயற்சி செய்திருப்பீர்கள். அதில் சரியான விடை என்ன என்று பார்ப்பதற்கு, அறிவதற்கு ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று பார்த்தால், 5 கேள்விகளுக்குமே விடை 2. அதற்கு முந்தின முறையும் கேள்விகள் தரப்பட்ட போது விடை எல்லாத்துக்குமே 2. அதுக்காக அடுத்த முறை நியாபோட்டில் தரும்போது கேள்விகளை லெசனை கேட்காமலே எல்லாத்துக்கும் உண்டு. போன முறை 2 தடவை 2 2 2 வந்தபடியாக, இந்த முறை ரொம்ப கெட்டித்தனமாக சிந்திச்சு எல்லாத்துக்கும் உண்டாகத்தான் இருக்கும் என்று நினைச்சு கொண்டு பதில் எழுதாதீர்கள். ஏனென்று சொன்னால், உளவியல் ரீதியாக நீங்கள் என்ன சிந்திப்பீங்கள் அடுத்த முறை, அடுத்த எக்ஸாமில் எதை சிந்திப்பீங்கள் என்றதை ஒரு சரியான ஆசிரியர் அறிவார். அப்போ கேள்வி செட் பண்ணுற போது அந்த கேள்வியை செய்து பார்க்காமல், அந்த லெசனை விளங்கி கொள்ளாமல், இப்படி ஏதாச்சும் ஒரு ஊகம், ஸ்வீப் டிக்கெட் எடுக்கிற மாதிரி கெஸ் பண்ணி ஏதாவது ஒரு விடையை அங்கே தெரிவு செய்கின்ற மாணவர்களுக்கு விடை சரியாக அமையாத வண்ணமும் இந்த கேள்வி பேப்பர்களை செட் பண்ண வேண்டியது ஒரு சரியான ஆசிரியருடைய கடமையாகும். ஏன்னு சொன்னால், ஒரு ஸ்வீப் டிக்கெட் எடுக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் 2, இந்த முறை அப்போ அடுத்த முறை எல்லாத்துக்கும் 1 தான் இருக்கும், இப்படி கெஸ் பண்ணி ஒரு ஸ்வீப் டிக்கெட் இல்லை வெற்றி கொள்கிற ஒரு மனப்பான்மையை மாணவர்கள பருவத்திலே, மாணவர்களாக இருக்கின்ற இந்த பருவத்திலே உங்கள் மத்தியிலே வளரவிட்டால், அதை வளர்த்தால், எதிர்காலத்திலே உங்களினுடைய வாழ்க்கை வளமாக அமைவதற்கு என்ன வேண்டும், நீங்கள் இந்த லக் அதை நம்பியிருக்காமல் தோல்விகளை நம்பியிருக்க வேண்டும். என்னது தோல்விகளை நம்பியிருக்க வேண்டும். எப்பவும் சைக்காலஜியில் சொல்லுவார்கள்,
தோல்வியாளன் எப்பொழுதும் லக்கினை நம்பியிருப்பான். வெற்றியாளன் எப்பொழுதும் தோல்விகளை நம்பியிருப்பான். அது என்னது தோல்விகளை? வெற்றியாளன் வெற்றியை நம்பியிருப்பான் என்று சொன்னால் அது பொருத்தம். அதன தோல்விகளை வெற்றியாளன் நம்பியிருப்பான். லக்குண்டா என்ன? ஒரு ஸ்வீப் டிக்கெட் எடுக்கிறான், பல தடவை எடுக்கிறான், ஏதோ ஒரு சமயம் ஏராளமான காசு எத்தனை கோடி எங்களுக்கு விழுந்துட்டுது, அவ்வளோ எங்களோட வீட்டுக்குள்ள வந்துட்டுது. இது லக். அப்போ அந்த லக்குனால எங்களுக்கு ஒரு கா ஸ்வீப் டிக்கெட் விழுந்த உடனேயே எங்களோட மனம் பழுதாக போயிடும். இது வரைக்கும் ஸ்வீப் டிக்கெட்டை வேண்டி கொணந்து அதை வச்சு கொண்டு வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள் எவரையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கள். உலக பணக்காரர்கள் நல்லாக வாழுபவர்கள் எவரையும் பார்த்தீங்கள் என்றால் ஸ்வீப் டிக்கெட் விழுந்தது, அதை வச்சு கொண்டு நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்று எவருமே சொன்னதில்லை. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கிற செல்வத்தின் அளவிலே தங்கியில்லை. பார்த்தீங்கள் என்றால் ஒரு லண்டனிலே வாழ்கின்றவர்கள் அல்லது யூகே யுனைடெட் கிங்டம் அங்கே வாழ்கிறவர்கள் 1800 pounds எடுத்தால், 1800 pounds 1800 pounds per month சலரி வாங்கினால் அவர்களுக்கு எவ்வளவு மிஞ்சும்? வீட்டு வாடகை அது இது காருக்குரிய லீசிங் எல்லாமே கட்டி, தண்ணி காசு எல்லாம் கட்டி, கரண்ட் பில் எல்லாம் போக எவ்வளவு மிஞ்சும் என்று பார்த்தால் எதுவும் மிஞ்சாது. ஆனால் இந்தியாவில் வந்து ரைட் 1800 pounds என்றா அதுக்கு சமமான தொகை என்று பார்த்தா 200,000 இந்தியன் ரூபீஸ். அப்போ 2 lakhs கிட்டத்தட்ட இந்தியன் ரூபீஸை இந்தியாவில் ஒருவர் சம்பளமாக எடுத்தால் அவருக்கு 1.5 lakh rupees மிச்சப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அங்கு காணப்படும். அப்போ பார்த்தீங்களா, யுனைடெட் கிங்டத்தில் 1800 pounds வாங்கி வாழ்றவர் கூட உழைக்கிறாரா அல்லது இந்தியாவில் 2 lakh மாத சம்பளம் வாங்கி வாழ்றவர் கூட உழைக்கிறாரான்னு பார்த்தால், இந்தியாவில் 2 lakh வாங்கி மாத சம்பளம் எடுத்து சேவிக்கிறவர் வாழ்றவர் எத்தனை மடங்குகள் அதிகமாக உழைக்கிறார் பாருங்கள். ஏன்? உழைப்பு என்பது எங்கள்கிட்ட வார பணம் அல்ல. உண்மையில் உழைப்பு என்பது எங்கள்கிட்ட வந்து அதில் நாங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு தொகையை சேமித்து இன்னும் ஒரு தொகையை முதலீடு செய்து இன்னும் ஒரு தொகையை எங்களோட அதன் மிச்சம், அதாவது சேமித்தது முதல் போக அடுத்தது முதலீடு செய்தது போக. அப்போ முதல் நாங்கள் சம்பளம் எடுத்து எங்களுக்கு பே பண்ணணும் என்று சொல்லுவார்கள். பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். பே யுவர் செல்ஃப்ண்டா சம்பளம் வந்தோடனே அப்படியே என்னத்தை வாங்கலாம்னு கொண்டு ஓடுறதில்லை. எங்களுக்கு நாங்களே சம்பளம் கொடுக்கறது, அது என்னது சேமிக்கிறது. அப்போ சேமித்து போட்டு மிச்சத்தை முதலீடு செய்கிறதுக்கும் ஒரு தொகையை ஒதுக்கிறது. அதாவது பணமே பணத்தை கொண்டு வரக்கூடியது. பேங்கில் ஃபிக்ஸ் டிபாசிட் எப்படி அல்லது அதை வச்சு கொண்டு இன்னும் ஒரு பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துறது, இன்னொரு அக்கௌண்ட்டில் சேர்த்து சேர்த்து யா இதில் எவ்வளோ வந்தோடனே நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன். அப்போ ஒரு முதலீட்டினை அங்கே செய்வது.
அப்போ இதெல்லாம் போக மீதியுள்ள பணத்தை தான் மாத வருமானத்தை தான் நாங்கள் எடுத்து அதிலே ஒரு குறிப்பிட்ட வீதத்திலே 50% நாங்கள் எங்களோட அன்றாட செலவு அத்தியாவசிய சேவைகள். அத்தியாவசிய செலவுகள் என்ன? வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது அத்தியாவசிய செலவுகளில் உண்டு. அதே நேரம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அத்தியாவசிய செலவுகளுக்கெல்லாம் வராது. அப்போ வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது போன்ற அத்தியாவசிய செலவுகளுக்கு 50%. இதில் முழுச்சம்பளத்தில் 10% சேமிப்பு, 10% முதலீடு, மிச்சம் 80% தான் 50%. 80%ல 50%னா பாதி, அதாவது 80%ல பாதி 40%. 50% இல்லை, 40% தான் நாங்கள் வீட்டு அன்றாட செலவுகள் அத்தியாவசிய செலவுகள். அப்போ அந்த மிச்சம் 80%, 50%, அப்படி கதைப்போம். இப்போ 50% வரவாசி போயிட்டு தாங்க. மிச்சம் 50% தான் நாங்கள் 20% வெளிச்செலவுகளுக்கு, அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்ஸ், கடையில் போய் சாப்பிட்றது மாதத்தில் ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், எல்லாரும் மகிழ்ச்சியாக வெளியில் போய் ஒரு சேஞ்சுக்கு எப்போவுமே வீட்டை சாப்பிட போர் அடிக்குது, படம் பார்க்கறது, ஐஸ்கிரீம் குடிக்கிறது, அதை விட வீட்டுக்கு தளபாடங்கள் போன்ற மேலதிக தளபாடங்கள். இப்போ அத்தியாவசிய தளபாடங்கள் எல்லாம் முடிய மேலதிகமாக ஒரு இது இருக்குது, இது வந்தால் இன்னும் கூட வசதியாக இருக்கும். இதெல்லாம் அந்த 20% தான். அப்போ 50 மிச்சம் 20% தான் இது மிச்சம் அத்தியாவசிய செலவுகள். மிச்சம் 30% இருக்குது. அப்போ அந்த 30% பேந்தும் இன்னும் ஒரு 20% நாங்கள் ஒரு இன்சிடென்டல், அதாவது ஒரு அவசரம் அவசியம் வந்தால் எடுத்து, அதாவது இன்னட்ட பர்த்டே வரும், அப்போ அதுக்கு வாங்கி கொடுக்கணும். நாங்கள் எங்களோட பர்த்டே காவியல் கொண்டு வந்தது நாங்கள் எல்லாம் செலவழிச்சு முடிச்சிருவோம், எல்லாம் பொருளாக கொண்டு வந்தால் பாவிச்சு முடிச்சிருவோம். அப்போ பர்த்டே அது இதெல்லாம் வரப்போது வாங்கி கொடுக்க வேணும். அந்த டைம் வந்து ஏதோ இருக்கிறத எடுத்து புரட்டி இதன்ட்டு நாங்கள் சாப்பிடாமல் விட இல்லாத மாதம், அதுக்கு ஒரு 20% ஒதுக்கி கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு 10% எங்களினுடைய உதவி தேவைப்படுபவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்காக அந்த 10% ஒதுக்கி வைப்போம். இப்படி 1800 pounds யூகேல எடுக்கிற ஒருவரால் இதில் எதை செய்ய முடியும்? முதல் ஆக முதல் பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், அதையும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு முதலீடு செய்கிறதுக்கு ஒரு தொகை ஒதுக்கணும், அதுவும் செய்ய இயலாது. அதுவே செய்ய முடியாதென்றால் அந்த சம்பளம் தேவையில்லை என்று அர்த்தம். அந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது போய் நிம்மதியாக செய்வீங்கோ என்றது தான் அதனுடைய அர்த்தம். அவர்கள் நன்றாக வாழவில்லை என்றது அர்த்தம். அவர்களினுடைய எதிர்காலம் ஆபத்தில் உள்ளது என்று அர்த்தம். இப்போ சம்பளம் யாருக்கு கூட என்று எப்படி பார்க்கறது என்பதை அறிந்து கொண்டீர்கள். அப்போ இப்படித்தான் நாங்கள் வாழுகின்ற முறை மாதிரித்தான் படிக்கின்ற விதமும் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு வாழ்க்கையை நோக்கி இப்போவே படிக்க ஆரம்பிக்க வேண்டும். இப்போ அந்த ஸ்வீப் டிக்கெட் எடுத்தவர் ஏன் நல்லாக இருக்கவில்லை? ஏனென்று சொன்னால் அருமை தெரிந்து வந்த பணம், இப்போ சிந்திச்சு பார்க்க இல்லை, அது நான் ஸ்வீப் டிக்கெட் எடுத்து வலு கவனமாக வச்சிருந்து பேங்கில் ஃபிக்ஸ் டிபாசிட்டில் போட்டு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்து சாப்பிடுவேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் அப்படி நினைச்சு செய்வேன் என்று நாங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் அது அந்த நேரம் எங்களுக்கு அது வரும் வரைக்கும் தான், ஸ்வீப் டிக்கெட் வரும் வரைக்கும் தான் இந்த எண்ணம் இருக்கும். வந்ததுக்கு பிறகு நாங்கள் படிப்படியாக இப்படி மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திட்டமிட்டு எடுத்த பணம்தான் எங்களுக்கு அது பெருமதியுடையதாக இருக்கும்.
இருந்தா போல நாங்கள் உழைப்பே இல்லாமல் எதிர்பாராத விதமாக வந்து சேர்ந்த பணம் பெறுமதி அற்றதாக எங்களுக்கு தெரியும். ஆனபடியாக அதை நாங்கள் கண்ட கண்ட பாட்டுக்கு ஒருவர் வந்து எங்கள்கிட்ட கேட்பார், ஏன் இப்படி கஷ்டப்படுற, இவ்வளவு காசை வச்சு கொண்டு உனக்கு தான் ஸ்விஃப்ட் டிக்கெட் கிடைச்சதே, ஒரு 2 கோடியில் ஒரு வாகனத்தை வாங்கி ஸ்டைலாக ஓடிக்கொண்டு திரியும், உனக்கு என்ன வந்தது, பேசாமல் இந்த பஸ்ஸில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஏறி திரியணுமெண்டு ரெண்டு ஆசை காட்டுவார். அந்த நேரம் அது சரி மாதிரி தெரியும். அவருக்கும் கொஞ்சத்தை கொடுத்து நாங்களும் இதை வேண்டி நல்ல ஜாலியாக செலவழிக்க அந்த நேரம் தூண்டும். வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே ஆனபடியாக வாழ்ந்துட்டு போவோம்னு தூண்டும். ஆனால் உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணம் அப்படி தூண்டாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எத்தனை கோடியை எடுத்தாலும் ஒவ்வொரு மாதமும் நான் இதை சேர்க்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பேன், இந்த இதை எடுத்து வச்சு போட்டு மிச்சம் 30 நாள் சாப்பிட வேணும் மிச்சத்தை வச்சு கொண்டு, அதில் எத்தனை நாள் நான் என் குடும்பத்தினருக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு நான் 2 வேளை சாப்பிட்டுட்டு 3வது வேளை சாப்பிடாமல் டீயை குடிச்சு கிடிச்சு சமாளிச்சிருப்பேன், அப்படி சேர்த்த பணம் அல்லவா இது என்றது அங்கே தெரிய வரும். அந்த உணர்ச்சி இருக்கும். அதுபோலத்தான் கல்வியும். நாங்களாக கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சிருந்த விடையை இன்றைக்கு நான் 2வது தான் எல்லாத்துக்கும் முன்ன விடையை சொன்னபோது உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி திருப்தி வந்திருக்கும். அந்த மகிழ்ச்சி திருப்தி என்ன, அதை வச்சு என்ன செய்கிறது, காசு பணம் பெறுமா, பெறும். எப்படி பெறும், எவ்வளவு பெறும் என்றால், அப்படி வர திருப்தி இருக்கே அது உங்களை மேற்கொண்டு ஒரு வருடத்துக்கு, என்னது, ஒரு நாளுக்கு இல்லை, ஒரு மாதத்துக்கு இல்லை, ஒரு வருடத்துக்கு உங்களை இசையிலே ஆர்வம் கொள்ள வைக்கும், கல்வியிலே ஆர்வம் கொள்ள வச்சு உங்களை படிக்க வைக்கின்ற தூண்டுகோலாக உள்ளுக்கு அமையும். அந்த அளவுக்கு அது பெருமதியுடையது. ரைட், இப்போ இன்னொன்று பார்த்தோம். வெற்றியாளன் தோல்விகளை நம்புவான், தோல்விகளை நம்புவான். அது என்னது, தோல்விகளை அது நம்புறது வேற. அப்போ என்ன என்றால், தோல்வியாளன் எப்பவும் லக்கை நம்புவான். ரைட், திருப்பி சொல்கிறேன். அப்போ வெற்றியாளன் தோல்விகளை நம்புவான். அதன தோல்விகளை நம்புறது என்று பார்த்தால், இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை விடைகளை 5 to 2 தவறாக கண்டுபிடிச்சிருந்தால், இன்றைக்கு நான் எல்லாத்துக்கும் 2 பதில் சொன்னபோது உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டதாக நீங்கள் நினைத்து கொள்வீர்கள். இப்போ நான் கொஞ்சம் முதல் சொன்னேன், வெற்றியடைந்து விட்டோம் என்கின்ற அந்த மனநிலை நீங்கள் கண்டுபிடிச்ச விடையும் இன்றைக்கு சொன்ன விடையும் ஒன்றுதான் என்று அறியும் போது உங்களுக்கு கிடைத்த தூண்டுதல், ஒரு வருடத்துக்கு உங்களை இசையிலே ஆர்வம் உள்ளவர்களாக படிக்க தூண்டும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்று சொன்னேன். அதன் மறுபக்கம் என்னது, நீங்கள் ஒருவேளை 5 விடை கண்டுபிடித்து 5க்கும் தவறான பதிலை கண்டுபிடித்திருந்தால், 5 கேள்விகளுக்கும் இன்றைக்கு நான் விடை சொன்னபோது எல்லாத்துக்கும் நீங்கள் 1 விடையை கண்டுபிடிச்சு வச்சிருந்திருந்தால், ஒருவேளை அந்த தோல்வி மனப்பான்மையானது குறைந்தது 1 வருடத்துக்கு உங்களை இசையின் மேல் வெறுப்பை கொண்டு வரும், இசை கல்வியின் மேல். அதுக்குத்தான் இன்னொரு முறை இப்போ யோசிச்சு பாருங்க, விளங்கும். வெற்றியாளன் எப்பொழுதும் தோல்விகளை நம்பி இருப்பான். தோல்விகளை நம்பி இருக்கிறேன்டா, நான் இந்த இதை செய்ய போகிறேன், செய்து கொண்டு போகிறேன், தோல்வி தான் வரும் எனக்கு தெரியும். அப்போ என்ன அதை செய்கிறார், தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்காக. எப்பவுமே வெற்றியாளன் முதல் தரம் ஒரு விஷயத்தை செய்கிறபோது தோல்வியை எதிர்பார்த்துத்தான் போவான். அவன்தான் வெல்லுவான். எவன் எப்பவுமே ஒரு தோல்வியை எதிர்பார்த்து முதல்ல ஒரு காரியத்தை செய்பவன். தோல்வி தான் எனக்கு வரப்போகுது, ஆனால் அதிலிருந்து அந்த தோல்வியிலிருந்து நான் பாடம் கற்றுக்கொள்ளப் போகிறேன். வெற்றியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள முடியாது, வெற்றியிலிருந்து ஆணவத்தை மமதையை கற்றுக்கொள்ள முடியும். அப்போ தோல்வியிலிருந்து நான் கற்றுக்கொண்டு என்னென்ன தவறுகளை நான் செய்தேன், விஞ்ஞானிகள் எல்லாம்
பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை செய்தது எல்லாமே தோல்விகளை நம்பியதால் தான். 1000 முறை தோற்று 1001வது தரம் வெற்றி அடைந்தார்கள். அப்படி ஏன் அவர்கள் வெற்றியாளர்கள் ஆகினார்கள்? அவர்கள் 1000 முறை தோற்றது வரலாற்றிலேயே பெரிய விஷயமாகவில்லை, 1001வது தரம் வென்றதுதான் அவர்களுக்கு. அவர்களினுடைய வரலாற்றை இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய பாடசாலை புத்தகங்களிலே கற்க வைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே படிப்பு மட்டுமில்லை, எங்களோட வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் என்றாலும் நாங்கள் தோல்வியை எதிர்பார்த்து நகர்ந்தோமானால் ஒருபோதும் எங்களுக்கு கவலை வராது. அப்போ எங்களுக்கு வருகின்ற தோல்வி அல்ல எங்களை கவலை கொள்ள செய்வது. தோற்றுவிட்டோமே, இனிமேல் எங்கும் நாங்கள் மீளப்போகிறோம் என்கின்ற மனநிலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், ஏற்கனவே முடிந்து போன தோல்வி எங்களை ஒன்றும் செய்யாது. ஆனால் தோற்றதினாலே எதிர்காலத்தை நோக்கிய பயம் வருகின்றதே, அதுதான் எங்களை வாழ விடாமல், இனிமேல் படிக்கவும் விடாமல், முன்னேற விடாமல், உழைக்க விடாமல் கொல்லும். ஆகவே அதனால் தான் சொன்னார்கள், வெற்றியாளன் எப்பொழுதும் தோல்வியை நம்புவான். தோல்விதான் வரப்போதுன்னு நம்பிக்கொண்டு போவான். அங்கே அவன் வெற்றிய ஒருவேளை அடைஞ்சா கூட அது தற்செயலாக வெற்றி வந்திருக்கும். அதுக்காக நான் ஒன்றும் கெட்டிக்காரன் இல்லை, இன்னும் நான் முயற்சி செய்யத்தான் வேண்டும். இது தற்செயலாக முதல் முறை ஏதோ தடுமாறி தற்செயலாக வெற்றி வந்துட்டுது. லக் வந்து எல்லாருக்குமே அப்பப்போ வேலை செய்யும். அப்போ லக்கால் முதல் தரம் தற்செயலாக, காகம் இருக்க பனம்பழம் விழுந்ததுன்னு சொல்லுவார்கள். அப்படி தண்டவாட்டுக்கு சரி வந்துட்டுது, அவருக்கே இது சரி வந்ததா வந்திருக்குமா என்னென்று வந்ததுன்னு தெரியாமல் இருக்கும், என்னென்று சரி வந்ததுன்ட்டு. அப்படி இருக்கிற போது, ஏ நான் சரியாக செய்து விட்டேன், இனிமேல் நான் தான் வெற்றியாளன் என்று சொன்னால் நாங்கள் அன்றைக்கே தோற்றுவிட்டோம் என்று அர்த்தம். அது லக்கால் சரி வந்திருக்கும், அதுக்காக அந்த லக்கை நான் நம்ப தயாராக இல்லை. இதுதான் வெற்றியாளனின் எண்ணம், அதாவது எதிர்காலத்தில் வெல்ல போகிறவனின் மன எண்ணம் இப்படித்தான் இருக்கும். அந்த வெற்றியோடு மகிழ்ந்து போனால் அதுக்கு மேலே அவன் உண்மையா தோல்வியை வெற்றியனு நம்பிட்டான். ஏன்? அவன்ட முயற்சி இல்லாமல் ஏதோ கை வைக்க அங்கே சரியாக வந்துட்டுது. அடுத்தடுத்த முறை அதுக்காக அவர் அதில் கை வச்சா அது சரியாக வரும் என்று இல்லை. ஆனால் அவர் அது லக்கை நம்பி, இனிமேலும் நான் செய்தால் சரியாகத்தான் வரும் என்று நினைப்பார். போய் செய்ய செய்ய பேந்து பிழைத்து கொண்டிருக்கும் மனம் வெம்பி போவார். ஏன்? முதல் தரம் லக்கை நம்பினவர் வெண்டுட்டேன் என்று, அதுக்கு பிறகும் அந்த லக்கை எதிர்பார்த்து போவார், வெல்லுவேன் என்று தோற்பார். இப்போ விரக்தி அடைந்து அதை செய்யாமலே விட்டு விடுவார். அப்போ எப்பவுமே தோல்வியை நம்புங்கள் பிள்ளைகளை. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எத்தனை தோல்விகளை நான் நம்ப வேண்டும்? 1000 தோல்வி வந்தாலும் நம்ப வேண்டும். 1001வது தரம் நான் ஜெயிப்பதற்காகத்தான் 1000 முறை தோற்று கொண்டிருக்கின்றேன் என்பதை. இது சும்மா ஒரு வெற்றி வீரவசனம் அல்ல. வெற்றியை உண்மையில் அடைந்த உலக பணக்காரர்கள், மேதைகள், விஞ்ஞானிகளின் அனுபவத்தின் வாயிலாக வந்த தாரக மந்திரம். எஸ், இப்போ இன்றைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் நீங்கள் இனிமேல் வரப்போகிற உங்களினுடைய மியூசிக்கில் எல்லா பாடம் தொடர்பான பரீட்சைகளிலும், உங்களுடைய வாழ்க்கையிலும், எதிர்காலத்தில் உங்களினுடைய உங்களுக்குன்ற ஒரு தனி குடும்பம் வந்து அந்த குடும்பத்தை உங்களுடைய பிள்ளையை அறிவுரை சொல்லி வாழ வைப்பதிலும் மிகுந்த செல்வாக்கு செலுத்தப் போகின்ற ஒரு மிக மிக முக்கியமான விடயம். இதை நீங்கள் இன்னொரு காலத்தில் உங்களுக்குன்ற ஒரு குடும்பம், உங்களுக்கு பிள்ளை எல்லாம் வந்த பிறகும் கூட நீங்கள் அதை பார்த்து நினைப்பீங்கள், இப்படி ஒரு விடயம் முந்தி நாங்கள் மியூசிக்கில் படித்தோமே அப்படி என்று. ரைட், அப்போ என்ன செய்யணும்? விடைகளை கண்டுபிடிக்க வேணும். அப்பாடா சரி வந்துடணுமே என்று கடவுளை கேட்கக்கூடாது. ரைட், பிழை வர வேணும் என்று கேட்க வேண்டும். அப்போ பிழை வந்தவுடனே தான் நீங்கள் ஏன் பிழை வந்தது என்று சிந்தித்து உங்களை முன்னேற்றி கொள்ள ஆரம்பிப்பீர்கள். சரி வந்தால் அதை அப்படியே எனக்கு தெரிஞ்சிட்டுதுன்னு விட்டுட்டு அடுத்ததை நோக்கி போயிடுவீங்கள். படிக்க உங்களை முன்னேற்ற சிந்திக்க மாட்டீங்கள். ரைட், இப்போ நாங்கள் இப்போ கொஞ்ச காலமாகவே நாங்கள் ஃபஸ்ட் கிரேடுக்குரிய, அதாவது சுருதியை பற்றி, சுருதிகளின் இயல்புகள், இந்த படிமுறைகளை பற்றியெல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு
நெடுகளும் ஒரே மாதிரி போக போர் அடிக்கும் என்றதால் இன்று நாங்கள் சற்று மாற்றமடைந்து செகண்ட் கிரேடுக்குரிய அதாவது தாளம் பற்றின விடயங்களுக்குள்ளே மீண்டும் புகுவோம். அப்போ இப்போ தாளத்தை பற்றினதில் நாங்கள் டெம்போ படித்தோம். டெம்போன்னு சொன்னால் வேகம் என்ன, இந்த தாளத்தின் வேகம். அதுக்கு பாட்டு பாடி காட்டினான் என்னது, கண்ணான கண்ணே, இந்த வேகத்தை மாறாமல் எப்படி தட்டி கொண்டு பாட்டு பாடுவது, அதுதான் டெம்போ, பாட்டின் வேகம் என்று சொல்லப்பட்டது. இப்போ அந்த வேகத்துக்கு அடுத்ததாக நாங்கள் என்ன செய்த, நாங்கள் எண்ணிக்கைகளை உங்களால் எண்ண முடியுதா என்று பார்த்த நாங்கள். அப்போ எண்ணிக்கைகள் என்ன, எப்படி சரிகம என்றா நாலு. ஏன் அந்த நாலில் என்ன இருக்குது, சரிகம நாலு தானே, இது என்றதில் என்ன இருக்குது என்றால் அதை எண்ணி பழகும்போது தான் அதை விட அடுத்தடுத்த படிநிலைகளில் இந்த எண்ணிக்கைகள் நான்குக்கு பதிலாக எட்டு, ஏழு, ஆறு, பன்னிரெண்டு, பதினாலு, இருபத்தி நாலு இப்படி வருகின்ற போது நாங்கள் இருபத்தி நாலையும் ஒன்றொன்றாக எண்ணாமல் இந்த டெக்னிக்ஸை பாவிச்சு நாங்கள் உடனே இது இருபத்தி நாலு தான் என்று வலு வேகமாக நாங்கள் அந்த தாளக்கணக்கினை கண்டுபிடித்து சொல்லக்கூடியவர்களாக ஆகுவோம். ஏனண்டா நாங்கள் அவ்வளவு வேகமாக பாடிட்டு இருக்கிற போது இருபத்தி நாலு ஒன்றொன்றாக எண்ணினா பாட முடியாது. அப்போ அந்த பாடுற வேகத்துக்கு இருபத்தி நாலு தான் இது என்றத ஒரு மனக்கணக்கிலே ஆனால் சரியாக அக்குரேட்டாக எண்ண வேண்டிய தேவையெல்லாம் எங்களுக்கு வரும். அறுபத்தி நான்கு எண்ண வேண்டிய தேவை, நூற்றி இருபத்தி எட்டை நாங்கள் மெனக்கணக்கினால் இது நூற்றி இருபத்தெட்டு தான் என்று எண்ண வேண்டிய தேவை, இதெல்லாம் பாடும்போது வரும். அப்போ அப்படி நாங்கள் பாட வேண்டும் என்றால் எதிர்காலத்திலே இப்போ சின்ன கணக்கு நாலு என்றது என்ன, நாலு என்ற பெரிய வேலையா, சரிகம இது என்ன பெரிசா நாள். அப்போ எண்ணி பழகினால்தான் அதே முறையை கஷ்டமான கணக்கிலையும் நாங்கள் பாவிப்போம். மெதடாலஜி, மெதடாலஜியை கற்றுக்கொள்கிறதுக்கு எப்பவுமே சுகமான தெரிஞ்ச விடையைத்தான் பயன்படுத்த வேண்டும். ஏன், நாங்கள் சொல்லுவார்கள் நாங்கள் எக்ஸாமில் தான் ஆன்சரை கண்டுபிடிப்போம், ஆன்சரை கண்டுபிடிக்கிறத நோக்கி நாங்கள் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணுவோம். முறைகள், ஆன்சரை கண்டுபிடிக்கிற முறையை நாங்கள் பாவிப்போம் ஆன்சரை கண்டுபிடிப்பதற்காக. எக்ஸாமில் வகுப்பிலே அல்லது வகுப்பின் முடிவிலே கேட்கப்படும் கேள்விகளுக்கு நாங்கள் ஆன்சரை தெரிந்து கொண்டு மெத்தடாலஜியை பயன்படுத்துவோம். அதாவது ஆன்சரை பயன்படுத்துவோம் மெத்தடாலஜியை கண்டுபிடிப்பதற்காக. இதுதான் வகுப்பு. வகுப்பில் தரப்பட்ட கேள்விகளும் அதுக்கு விடையை பயன்படுத்துவோம் நாங்கள் மெதடாலஜியை கரெக்டாக செய்கிறோமான்றதை டெஸ்ட் பண்ணிக்கொள்கிறதுக்கு. அப்போ வகுப்பில் ஆன்சரை பயன்படுத்துகிறோம் மெதடாலஜியை அறிந்து கொள்வதற்கு, பயிற்சி செய்து கொள்வதற்கு. எக்ஸாமில் மெதடாலஜியை பயன்படுத்துகிறோம் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுதான் மிக பெரிய வித்தியாசம், ஆப்போசிட், தலைகளானது. அப்போ நாங்கள் படிக்கைக்குள்ளே நாங்கள் செய்கிற சின்ன சின்ன எக்ஸாம் வேறு, ஃபைனல் எக்ஸாமில் நாங்கள் செய்கிற அந்த எக்ஸாம் வேறை. ரெண்டிலும் ஒரே கேள்விகள் தான் கேட்கப்படும், ஆனால் இங்கே வேறு மாதிரி பார்க்கப்படும், அங்கே வேறு மாதிரி பார்க்கப்படும். இங்கே பர்பஸ் வேறு, எக்ஸாமில் பர்பஸ் வேறு க்வெஷன்ஸுண்ட. இப்படி படித்தாத்தான் எங்களாலே சரியான வழியிலே கற்றுக்கொள்ள முடியும் எந்த ஒரு பாடத்தையும். அப்போ அது என்ன, விடையை மெதடாலஜியை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. இப்போ சரிகம என்றா நாலுன்னு ரொம்ப யோசித்து நீங்கள் சொல்ல தேவையில்லை, உடனே இது என்ன நாலு தானே, ரைட். அப்போ அது என்னண்டு எண்ணி நீங்கள். அப்போ இந்த சரிகம இவ்வளோ வேகமாக வரும், சரிகம, ரைட். இப்படி இப்போ சரிகம, இப்போ என்னெண்டு எண்ணினானுண்டா, அது என்னது எண்ணினான் வந்துச்சது நாலு என்று சொல்லுவீங்க. அப்படி என்றால் இப்போ பார்த்தீங்க என்றால் இப்போ
இதுகம் நாலு தான். அதே சரிகமவத்தான் நான் இப்ப ஆவில பாடுறேன். இருந்தாலும் அந்த இதை நான் கையில் அப்படி ஆண்டு காட்டுறபடினாலும் நீங்கள் நாலுண்டு இதையும் இது என்ன இதுன்னு சுவந்தானே, இதில் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தடாலஜி இருக்குண்டு வீங்கள். அப்போ இப்போ பார்த்தீங்களென்றால் திருப்பி பாடுறேன் பாருங்கோ. அப்போ இதில் எத்தனை நீங்கள் சொல்லுங்க, நான் விடைய சொல்கிறேன் உடனே. இப்போ நீங்கள் அதை கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு உங்களுக்கு டைம் தந்திருக்கு. என்னது இதெத்தனை என்றது கேள்வி. இதனை பாட்டு தானே பாடுறார், பிறகு என்ன சுருதி தானே இதில் இருக்கு, பேந்தன தாளம்ன்றார், எண்ணிக்கைன்றார். பார்த்தீங்களண்டா, சுருதியும் லயமும் அதாவது தாளமும் சேர்ந்தது தான் பாட்டு. அப்போ இதில் என்ன நடக்குது, அஞ்சு. அப்போ இதிலே நான் இப்படி சொன்ன இப்படி கையை இப்படி காட்டினா அஞ்சு உங்களுக்கு என்ன சுகம். அதையே இப்போ அது அஞ்சுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இங்கே மெத்தடாலஜி என்ன, இந்த கஷ்டத்தை போக்குவதற்கு அங்கே நாங்கள் பிரிவுகளை அங்கே ஏன் அதை உண்டுன்ற நீ நடத்து இந்த அஞ்சு தான் உள்ளுக்கு இருந்தது. அப்போ அழுத்தங்கள் அங்கே ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கப்படவில்லை. எது அழுத்தம்ண்டா, ஏண்டா அங்கே கட் கட் பண்ணி பீசஸாக இருக்கு. அப்போ இது இப்போ அங்கே அழுத்தமே கொடுக்கப்படலை, இங்கே கட் பண்ணி இல்லை, பீசஸ் ஆக்கி இல்லை, கேக் ட்ரே அப்படியே இருக்குது. ஒரு கேக் ட்ரேயை தந்து பீஸே வெட்டாமல் இதுக்குள்ளே எத்தனை பீஸ் இருக்குன்னு கேட்டால் என்னென்னு சொல்கிறது, அப்படியான விஷயம்தான், அப்படியான கேள்வி தான் இது. அப்போ என்னென்று கேக் ட்ரேக்குள்ளே கட் பண்ணாத பீசஸே கட் பண்ணி இல்லை, எத்தனை துண்டு இருக்குன்னு கேட்டால் என்னென்று பதில் சொல்கிறது, அதைத்தான் நாங்கள் இங்கே கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ அதைத்தான் மெதடாலஜி. இப்போ வந்து ஓ அது எப்படி என்று தோன்றதில்ல உங்களுக்கு, அவ்வளவு பயிற்சி எடுக்க வேண்டிய ஒரு விடயம்தான் இது. எது இதுக்குள்ளே இத்தனை இருக்குது யோசிச்சு பாருங்க பாப்பம். விட சொல்ல முடியவில்லை என்றால் சிறிது கூட கவலைப்படக்கூடாது, மகிழ்ச்சி அடைய வேண்டுமேன். வெற்றியாளன் எப்பொழுதும் தோல்விகளை நம்பியிருப்பான், தன்னுடைய முன்னேற்றத்துக்காக தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வான். தோல்வி அடையவில்லையெனில் மகிழ்ச்சி அடைய மாட்டான். ஏன், அங்கே கற்றுக்கொள்ள அவனுக்கு எதுவும் இல்லை என்ற அர்த்தம், வீணாக்கிவிட்டான் நேரத்து என்ற அர்த்தம். ஒன்றில் நாங்கள் தோல்வி அடைஞ்சால் அந்த நேரம் எங்களுக்கு பயனுள்ளது. ஏன், அதிலேருந்து சிந்தித்து கற்றுக்கொள்ள போகிறோம், எங்களுக்கு தெரியாத எதையோ வெற்றியை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளப் போகின்றோம். ஒன்றில் தோல்வியே சந்திக்கவில்லை எனில், வெற்றி அடைந்து விட்டோம் எனில், நாங்கள் அதை செய்த நேரம் வீண். ஏன், நாங்கள் எதையும் அந்த வெற்றியிலிருந்து கற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகவே நாங்கள் எக்ஸாமில் கேள்விக்கு சரியான விடை வகுப்பில், அதுக்கு தான் ஒன்று சொன்னோம், வகுப்பிலே நாங்கள் கேள்விக்கு விடை எழுதுறது விடையை வச்சுக்கொண்டு மெதடாலஜியை கண்டுபிடிக்க. எக்ஸாமில் நாங்கள் கேள்விக்கு விடை எழுதுறது மெதடாலஜியை வச்சுக்கொண்டு விடையை கண்டுபிடிக்க. ஆகவே படிக்கைக்குள்ள நாங்கள் ஒழுங்காக அந்த ஒரு வருஷம் அந்த ஆண்டில் விடையிலிருந்து மெதடாலஜியை படித்து கொண்டிருந்தோம் என்றால், விடையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் நாங்கள் வென்று விட்டோம் என்ற மமதை கொள்ளாமல், அடிக்கடி நாங்கள் விடையை கண்டுபிடிக்கும் முயற்சியிலே தோற்றோம் என்றால்தான் மெதடாலஜி திரும்ப திரும்ப நாங்கள் என்ன பிழை, மெதடாலஜியில் நாங்கள் என்ன பிழை விட்டோம் என்று சிந்திக்க சரியான மெதடாலஜியை, ஒரு கன்ஃபியூஸ் ஆகாத மெதடாலஜியை, மறக்காத மெதடாலஜியை, திரும்ப திரும்ப மெதடாலஜி எங்களுக்குள்ளே வலியுறுத்தப்படும் போது
அதை பற்றி சிந்திக்கும் போது அது எங்களுடைய ஆள் மனதிலே பதியும். ஆள் மனதிலே பதியப்பட்ட மெதடாலஜி பரீட்சைக்கு போகிற போது எங்களுக்கு ஆணித்தரமாக உள்ள உறுதியாக இருந்து விடையை நோக்கி எங்களை கொண்டு சேர்க்கும், கொண்டு செலுத்தும். அப்போ எக்ஸாமில் நாங்கள் படித்த மாதிரி கேள்வி தான் கட்டாயம் பெறணும்னு இல்லை, புது கேள்வி வரும். ஒரு காலம் நாங்கள் அறியாத கேள்வியை எக்ஸாமினர் உருவாக்கி தந்திருப்பார். அப்போ நாங்கள் படிக்கிற வகுப்பில் நிறைய பிழை விட்டு வெற்றியாளன பொழுதும் தோல்வியை நம்பி இருப்பான். நிறைய தோல்விகளை சந்தித்து திரும்ப திரும்ப மெதரோலஜி ஏன் பிழைச்சது ஏன் பிழைச்சது என்று செய்யும்போது ஆள் மனதிலே பதியப்பட்ட மெதடாலஜி எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் எப்படிப்பட்ட புதிய கேள்வி வந்தாலும் தடுமாற்றம் இல்லாமல் ஆள் மனதிலிருந்து பதியப்பட்ட மெதடாலஜியை வெளியில் எடுத்து கன்ஷியஸ் மைண்டால் அந்த கேள்விகளை படித்து விளங்கி கொண்டு அதை இந்த மெதடாலஜியை பயன்படுத்தி அந்த வினாக்களுக்கு சரியான விடையை அளிப்பதற்கு எங்களுக்கு அவை உதவி செய்யும் என்கின்ற ஒரு வாழ்க்கை முழுக்க பயன்படக்கூடிய விடயத்தை உங்களுக்கு கூறிக்கொண்டு அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.